முக்கியமான இந்த விஷயத்தை சொல்லணும் இந்த கண்டிப்பா இந்த இடத்துல சொல்றது வெரி வெரி ஹாப்பி ஏனா நல்ல வெயில் அடிக்கும்போது வந்தாரு இன்னைக்கு நல்ல மழை பெய்யுது இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுத்து 15 வருஷம் ஆகுது மியூசிக் டைரக்டரா அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் ஏனா அவ்வளவு விருதுகள் அவ்வளவு மேடைகள் அதே மாதிரி இவரை பத்தி இன்னொரு சொல்லணும் அப்படினா டார்லிங் அப்படிங்கற வார்த்தை இவர்க்கே தனியா பேட்டர்ன் போட்டு கொடுத்துடலாம் நினைக்கிறேன் ஏனா எல்லாரும் அப்படி சொல்வாங்க இப்போ ஒரு டைரக்டர் இவரோட படம் பண்ணாங்கன்னா ஒரு அடிக்ஷன் இவர் சீரியஸா ஒரு பெரிய அடிக்ஷன் இவர் ஏனா ஒரு டைரக்டர் இவரோட படம் பண்ணா அடுத்து வந்து அப்பா யாரா அவங்க பண்ணுவா அப்படி சொல்ற நிறைய பேர் நம்ம பாத்துறோம்னா அடுத்த கதை எழுதிட்டு இருக்கேன் யாருக்குங்க வேற யாருக்கு டார்லிங்க்கு தான் அப்படினுவாங்க சோ இவர் டேட் இல்ல அப்படினா தான் நாங்க வேற ஹீரோக்கு போணும் அப்படி சொல்ற நிறைய டைரக்டர்ஸ் நம்ம பாத்துறோம் எதுவா இருந்தாலும் இப்போ எப்படி காமா கூலா கம்போஸ்டா இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பாரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்க பேசின ஒவ்வொருத்தருமே சொன்னாங்க இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியாதுங்கன்னு நான் நிறைய மேடைகள்ல அவரை பார்த்திருக்கேன் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இவரோட படங்கள்லாம் வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஃபீல் எப்பவுமே கொடுத்துருக்கு அப்படின்னாங்க ஆனா இதுல அந்த எல்னியை ஓப்பன் பண்ற பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இனிமே பாய் நெக்ஸ்ட் டோர்லாம் கிடையாது ஸோ ஏதாவது ஒரு பெரிய டேக்லைனோட தான் இனிமேல் என்ட்ரி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஸோ எல்லா படத்துலையும் என்டர்டெயின் பண்ணீங்க இதில் மாசா மிரட்டி நிறைய விஷயங்கள் பண்ணி என்டர்டெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஸோ இன்னும் பல வருடங்கள் உங்கள் சக்ஸஸ் அண்ட் ஜேர்னி கண்டினியூ ஆகணும் ஆஸ் அ ஃபேனாக நாங்கள் அதை எப்பயும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற லவ்வோட நல்ல கைத்தட்டல் ஃபார் ஜிவி பிரகாஷ் பிரதர் முதல்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்துருப்பீங்க இங்கே வெளில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்தோம் தேவராஜ் அண்ணன் சொன்னாங்க அவரோட ஃபேமஸ் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நைட் ஆனால் பயங்கரமாக இருக்கும் அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணதுக்கு ஏன்னா இவ்வளோ ரெயின்ஸில் இவ்வளோ ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேன் உமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு ஃபிலிம்ஸ் வரும் லைக் எப்படி சொல்கிறது ஒரு டைமில் ஸ்ரீதர் சார் அப்புறம் மணி சார் அதுக்கப்புறம் வந்து செல்வராகவன் சார் அந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான மேன் உமன் ரிலேஷன்ஷிப்ஸுடைய மாடர்ன் டேக் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஜென்ரேஷனில் இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் ஒரு இமோஷ்னலான ஃபிலிம் வெறும் ஃபன்னு கமர்ஷியல் அப்படின்ற ஒரு படம் கிடையாது ஒரு ஸ்ட்ராங்காக யாரையுமே வந்து ஒரு பிரீச்சியாகவும் இருக்காது இவங்க தப்பு இவங்க சரி அப்படின்லாம் இருக்காது எல்லாருக்குமே கிரே இருக்கும் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் அக்ரெஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே ஒரு ஃபிலிமில் ப்ரீச் பண்ணாமல் வெளியிலேருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற மாதிரி அந்த கேரக்டர்ஸை வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்னுடைய ரெகுலர் பாடி லாங்குவேஜ்லேருந்து உடச்சி பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது முதல் நன்றி இந்த படத்தில் வந்து டில்லி சாருக்கு தான் சொல்லணும் ஏன்னா அவரில் தான் அந்த படம் நடந்துச்சு அவர் தான் ஹி ஆப்டட் ஃபார் மீ தொடர்ந்து ஒரு 2-3 படங்கள் சேர்ந்து பண்ணுறோம் அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங்கில் இருக்குது சாரோட ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் டில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் நானும் நிறைய டெபியூட்டன்ட் டேரக்டர்ஸை நம்பியிருக்கேன் நான் கம்போசராகவே நிறைய டெபியூட்டன்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆக்டராக வந்து ஒரு 15 டெபியூட்டன்ட் டேரக்டர்ஸ் கம்போசராக ஒரு 15 டெபியூட்டன்ட் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் தொடர்ந்து டெபியூட்டன்ஸ்க்கு சான்ஸ் தரீங்க தட்ஸ் அ ரியலி ரியலி கிரேட் திங் ஐ திங்க் ஆர்பி சௌத்ரி சாருக்கு அப்புறம் ஒரு டெபியூட்டன்ட்டை நம்பி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க தட்ஸ் ரியலி ரியலி கிரேட் டில்லி சார் ஐ ஹோப் யூ கெட் மோர் அண்ட் மோர் ஃபேம் அண்ட் லாரல்ஸ் அண்ட் மணி அப்புறம் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சக்தி சார் அவர் டார்லிங் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கேன் ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்சிபிள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவார் க்ளீனாக ஃபோன் அடித்து சொல்லிடுவார் இது ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவார் எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்காது ஸோ ஐம் ரியலி ஹாப்பி சக்தி சார் இஸ் அசோசியேட் அண்ட் அவரும் படம் பார்த்துட்டு இதை சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு ஒரு ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது and Kangaraj Satish oru thiruppi again I am working with a debutant director I am really really happy that avurukku oru thani film language irukku adhaadu film language endradhu vandu sila film makers ku dhaan irukum ipo udaharanathukku vandu eppadi mani sir ku oru thani film language irukum Selvaraghavan sir ku irukum Sudha Kongara Vetri Maran mari thani thaniya film language nu irukum ivanga films indha mari style la irukum ipdi oru edit space la irukum ipdi oru visual space la irukum appdi nama nenipom amar Satish ku oru strong ana oru film language irukku so adu vandu oru style ah irukum adha maybe nariya per follow பண்ணுவாங்க இப்படி இந்த edit la irukanum இந்த music la இப்படி இருக்கணும் camera இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு pattern ah வரும் நினைக்கிறேன் it's like a format which you can look up to appdi nenikira or strong ana director or best wishes Satish and indha padathila work panna every actor adha nariya newcomers irukanga the boys anga indha bachelor life na ungalku fresh ah theriyudna adu confirm ah ella pudu pasanga ellarume vandu oru gang ah nadichirukanga the whole bunch of boys there romba nalla pannirukanga. Appo the all the ladies in the film ellarume romba nalla perform pannirukanga. Dhanamamma irukottum, avanga Kotrava irukottum, avanga YouTube team la irundhu vandha nariya actors irukanga. They have done a very very nice job. Divya vandha avangala first timer adha first film vandu ஒரு பவர்ஃபுல்லான ஃபிலிம் கிடைக்கிறது இல்லை ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெரி ரொம்ப ரேராக சில ஹீரோயின்ஸ் வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் அன் என்ட்ரி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸில் கிடச்சிருக்கு. அவங்க எப்போவுமே ஒரு ஒரு பயத்திலே இருப்பாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா, மானிட்டரில் போய் பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், இட் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப். ஆல் தி ஆக்டர்ஸ் ஹவ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப். பக்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, முனிஷ்காந்த் சார், நான் வேறு யாராவது ஆக்டர்ஸை மறந்துருந்தேன்னா, ராகுல், எவ்ரி ஒன். ஸோ அப்புறம் அசாரோடைய ஒர்க் இஸ் லைக் ரியலி ரியலி குட். ஒரு அகெயின் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கோரியோகிராஃபர், தொடர்ந்து 2 படங்கள் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் கார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படமும் செல்ஃபின்ற படமும் சிங்கிள் கார்ட் பண்ணியிருக்காரு. ஐ எம் ரியலி ஹாப்பி அசார் கூட ஒர்க் பண்ணுறது. ஈஸ்வர் சார் வந்து நான் ஆல்ரெடி நாச்சியார் ஒர்க் பண்ணேன், நாச்சியாருக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹம்பிள் அண்ட் ஒரு டிரெக்டர் ஃப்ரெண்ட்லி கேமராமேன். ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு 10 ஸ்டெப் அப்படியே மேலே போயிட்டே இருக்கார் அவர். ஒரு ஒரு படத்துலையும் கர்ணனில் ஒரு லெவல் போனார், பேச்சுலரில் ஒரு லெவல் ஆஃப் ஒர்க் இருக்குது, அடுத்து வந்து ஒரு பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஈஸ்வர் சார். ஐ திங்க் ஹீஸ் கோனா மேக் இட் ரியலி ரியலி பிக். சச் அ டெரிஃபிக் கேமராமேன். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த கேமரா அசிஸ்டன்ஸு, லைட்மென், அந்த கேமரா டீமு, அதே மாதிரி இந்த ஃபிலிம்ஸ் எடிட்டர் சாம் லோகேஷ் வந்து சச் அ டேலண்டட் எடிட்டர். ரியலி ரியலி குட். நான் ஆல்ரெடி சிவப்பு மஞ்சள் பச்சை ஒர்க் பண்ணேன். எடிட் ஸ்பேஸில் வந்து இப்போ ஒரு டைமில் ஒருத்தர் ஃபேமஸாக இருந்தாங்க. ஆண்டனி ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார், அவருடைய கட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நான் இப்போ வந்து நான் ரொம்ப சாம் லோகேஷோடைய எடிட் ஸ்டைலுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கேன். இஸ் காட் இஸ் ஓன் ஸ்டைல். சிவப்பு மஞ்சள் பச்சையிலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ராட்சசன் நல்லா பண்ணியிருந்தாங்க, இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் இஸ் டான் அ வெரி நைஸ் ஜாப். ஒரு லைவ்னஸ் ஒரு ஃபிலிம்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து தேவ் ஆல் ஒரு டீமாக தேவ் brought it together. அதுக்கப்புறம் சித்துக்குமாரோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இது செகண்ட் டைம் சிவப்பு மஞ்சள் பச்சை ஒர்க் பண்ணாங்க. வெரி வெரி சாஃப்ட், வெரி வெரி என்ன சொல்கிறது, சின்ன பையன் மாதிரி, யார் வேணால் கூட்டு போய் ஏமாத்திட்டு கூட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு பையன் வச்சு செஞ்சுருக்காரு சதீஷ் அப்படின்னு சொன்னாங்க. நான் தப்பிச்சுட்டேனே, மாட்டிக்கிட்டேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. சச் அ டேலண்டட் பாய். த லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ மிஸ்ட் எனி ஒன். பூர்ணேஷ், மேனேஜர்ஸ் ஸ்ரீதர், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், துரை, சிடிசி, எவ்ரி ஒன் ஹேவ் டன் தேர் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக ஒரு ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் அந்த படத்தில் ஒன்று பேசியிருக்கேன். அது வந்து இப்போ சினிமானா கோயம்புத்தூர் ஸ்லாங்னா இப்படி தான் பேசுவாங்கன்னு ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. இது வரைக்கும் சினிமானா கோயம்புத்தூர் ஸ்லாங் இப்படி தான் இருக்கும்னு அதை உடச்சி மதுரையில் நிறைய பண்ணிட்டாங்க. இப்போ மதுரை ஸ்லாங் வந்து இன்டீரியர் நிறைய டேரக்டர்ஸ் டச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்லாங் ஆஃப் த ஃபிலிம் வந்து ரொம்ப லைவாக ஒரு நியூ ஏஜ் கோயம்புத்தூர் ஸ்லாங் அட்டம் பண்ண மாதிரி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் படத்தை பற்றி பேசிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச்.